கிரீன்லாந்து காட்டுக்குள்ள எல்லா விலங்குகளும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. சிங்கி முயல் ஒரு குழந்தைய பெத்தெடுக்குது. அப்புறம் அதுக்கு பேரு மிங்குன்னு வைக்குது. மிங்கு வளர்ந்து பெரியவனானா. அது கூடவே குறும்ப மற்றும் கொடூரமான வேலைகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்தது. ஒரு நாள் நதி கிட்ட ரெண்டு அணில் கேரட் சாப்பிட்டுட்டு இருந்தது. அந்த கேரட்டை பார்த்த மிங்குக்கு வாய் ஊற ஆரம்பிச்சது. ஆ, நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு அவசர அவசரமா கேரட் சாப்பிடுறீங்க? உங்களுக்கு தெரியாதா, இது முயலோட ஃபேவரட் சாப்பாடு. நாங்க எப்ப வேணான்னு சொன்னோம். போ, போய் உன்னோட கேரட்டை தேடு. தேடி சாப்பிட்டு எங்க டைம் வேஸ்ட் பண்ணாத. இத விட்டுட்டு உங்களுக்காக வார தேடுங்க. இது நான் சாப்பிடுறேன். அது கத்தி சொன்ன உடனே ரெண்டு அணிலோ ரொம்பவே பயந்து போகுது. அணில, நீ பயமுறுத்தினே இருக்கியா? இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மோண்டோ அதை அடிக்கிறதுக்குன்னு போகுது. மிங்கு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்குது. அது எப்ப காட்டுக்கு வெளியே இருக்க அந்த மைதானத்துக்குள்ள வந்ததுன்னு கூட அதுக்கு தெரியவில்லை. அதுக்கு முன்னாடி ஒரு கிணறு இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு பூனை உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தது. என்ன சரி பண்ணு? எப்படி மாறின? இந்த கிணத்துக்குள்ள நாம ஏதாச்சும் பொருட்களை எடுத்து போட்டோம்னா போட்டுட்டு போய் முன்னாடி போய் நின்று, கிணறே கிணறே உன்னோட மந்திரத்தை காட்டுன்னு சொன்ன அந்த விலங்கு கல்லா மாறிடும். என் நண்பன் ஏமாத்தினா இங்க கூட்டிட்டு வந்துட்டான். இப்படி கல்லா மாத்திட்டு போயிட்டான். தயவு செஞ்சு என்ன சரி பண்ணு. அடேங்கப்பா, இதை வச்சு நம்ம என்னென்னவோ பண்ணலாம். என்ன பண்றேன்னு பாரு. மிங்குக்கு ஒரு ஐடியா வருது. அது மறுபடியும் அதோட காட்டுக்கு போகுது. அங்க மோட்டு குரங்கோட சேர்ந்து சில ஜந்துகள் பேசிட்டு இருந்தது. அப்ப சடனா மிங்கு மோட்டு குரங்கு கிட்ட போய் வாலில இருந்து ரெண்டு மூடிய பிடுங்கிடுது. டேய், என்ன பண்ணிட்டே இருக்கடா நீ? ஓடல, கொஞ்சம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அது அங்க இருந்து ஓடி போயிடுது. அப்புறம் அது அந்த கிணறு கிட்ட போய் அது மேல நின்னுகிட்டு அப்புறம் அது கிட்ட இருக்கிற குரங்கோட முடிய அந்த கிணறுக்குள்ள போட்டுடுது. அப்புறம் மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி போயிடுது. ஹே மோண்டோ, எப்ப பார்த்தாலும் நீ எனக்கு திட்டுக்கிட்டே இருப்பாதுல்ல. என்கிட்ட மன்னிப்பு கேளு, எல்லாம் உனக்கு நடக்கிறதே வேற. அப்படியா? உன்னால என்ன பண்ண முடியும்? நம்ப முடியலையா? அப்படின்னா பாரு, கிணறே கிணறே உன்னோட மந்திரத்தை காட்டு. அப்படி சொன்ன உடனே அந்த குரங்கோட உடல் மொத்தமா கல்லா மாறிடுது. அத பார்த்த எல்லா விலங்குகளும் பயந்து அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்குது. அதே நேரத்துல சிங்கி அங்க வருது. அப்ப மிங்கு அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயமும் சொல்லுது. மகனே, நீ பண்றது சரி கிடையாது. மிங்கு அவங்க அம்மா சொல்றது கூட கேட்காது. இன்னும் ஜாஸ்தி பண்ணத ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிங்கு யானைய, கரடிய, இன்னும் பெரிய பெரிய ஜந்துகளை கல்லா மாத்திடுது. காட்டுல அதோட ராஜ்யம் தான் நடந்துட்டு இருந்தது. எல்லா ஜந்துகளும் அது என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்கு கொடுக்கற மரியாதை அதுக்கோ கொடுத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஷேர்கான் காட்டுக்கு திரும்பி வரும்போது பெரிய பெரிய ஜந்துகள் எல்லாம் கல்லாக மாறி இருக்கிறது அவரை பாக்குறாரு. அதை பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இதெல்லாம் எப்படி ஆச்சு? கல்லா மாறின எல்லா ஜந்துகளும் மிங்குவ பத்தி அவங்களுக்கு சொல்றாங்க. அத கேட்ட உடனே ராஜா ரொம்ப கோவப்படுறாரு. மிங்குவோட வீட்டு பக்கம் போறாரு. அங்க மிங்கு அவங்க அம்மா கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கும். மிங்கு மேல அங்கிருந்து நீ நகராத. அது பாக்குது ஷேர்கான் வேகமா ஓடி வராரு. அது உடனே போய் ஒளிஞ்சுக்குது. ஷேர்கான் கூட அது பின்னாடி அந்த புதருக்குள்ள போறாரு. இன்னொரு பக்கத்துல இருந்து மிங்கு வெளியே வந்துடுறான். ஆனா ஷேர்கான் அங்க இருந்து வெளியே வரவே இல்ல. அப்புறம் அவரோட கொஞ்சம் முடி அங்க மாட்டிக்குது. அத பார்த்து மிங்கு ரொம்பவே சந்தோஷப்படுது.
வந்துட்டாங்க என்ன பிடிக்கிறதுக்கு. நான் இப்போ உங்களையும் கல்லு மாதிரி ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லி அது கிணறு கிட்ட ஓடி போகுது. அவங்க அம்மா கூட அது பின்னாடியே போறாங்க. அவன் அந்த கிணறுக்கு மேல ஏறி நின்னு அவன் அந்த முடிய உள்ள போடலான்னு பாக்குறான். அப்போ சிங்கி அங்க வந்து அதுகிட்ட எப்படின்னு சொல்லுது. அப்படி பண்ணாத மிங்கு, நீ பண்றது சரியில்லை. இல்லம்மா, அந்த சிங்கத்துக்கு நான் விளையாட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஷேர்கானோட முடிய பிடிங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த முடி கிணறுக்குள்ள விழுந்துடுது. எல்லா ஜந்துகளும் ஒரு இடத்துல சேர்ந்திருந்தாங்க. ஷேர்கான் கோவத்துல இருந்தாரு. எல்லா ஜந்துகளும் மிங்கு வேகமா ஓடி வர்றத பாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க அம்மா கூட ஓடி வந்துட்டு இருந்தாங்க. மிங்கு, உனக்கு கடைசியா நான் வாய்ப்பு கொடுக்கற, எல்லாரையும் மறுபடியும் சரி பண்ணு, இல்லன்னா நான் உன்னை கொன்னுருவேன். எல்லா சிங்கராஜா, இப்போ நீயும் கல்லா மாற போற. ஷேர்கான் அதை அட்டாக் பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருப்பாரு. கிணறே கிணறே, உன்னோட மந்திரத்தை காட்டு. அது அப்படி சொன்ன உடனே ஷேர்கான் கூட கல்லா மாறிடுறாரு. மிங்கு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீங்க எல்லாருமே என்ன ராஜாவா ஏத்துக்க தயாராகுங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க அவங்க அம்மா கூட கல்லா மாறிடுறாங்க. அம்மா, ஐயோ, இது எப்படி? நான் உன்கிட்ட இருந்து ஷேர்கானோட முடிய பிடுங்கும் போது அதுல தெரியாம என்னோட முடி கூட மாட்டிட்டு வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்ன மன்னிச்சு அம்மா, நான் உங்களை சரி பண்ணிடுறேன். நான் இப்படியே இருந்துடுறேன்டா. நான் உன்ன மாதிரி ஒரு குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு கண்டிப்பா எனக்கு இந்த தண்டனை தேவைதான். என்ன தயவு செய்து விட்டுடு. அது கேட்டதும் மிங்கி அது பண்ண தப்ப அது உணர ஆரம்பிக்குது. மம்மி, எல்லாரையும் நான் சரி பண்ணிடுறேன். சரி பண்ணலன்னா என்னையே நான் கல்லா மாத்திக்கிறேன். அப்புறம் மிங்கு வேகமா அந்த கிணறு கிட்ட ஓடி போறான். அங்க அந்த பூனைய பார்த்த உடனே அதுகிட்ட மன்னிப்பு கேட்டு அதுகிட்ட நடந்தது எல்லாமே சொல்லுது. நீ சொல்லு, உன்னையும் அப்புறம் எல்லாரையும் நான் எப்படி சரியாக்குறது? என்னோட நண்பன் இங்க கூட்டிட்டு வந்து என்ன கல்லாம ஆத்துனா. அவன் என்கிட்ட சொன்னா, முன்னாடி அந்த மலைக்கு பின்னாடி இதே மாதிரி ஒரு இன்னொரு கிணறு இருக்கு. யாரெல்லாம் இப்போ கல்லா மாறி இருக்காங்களோ அவங்க ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துட்டு போய் அந்த கிணத்துல போட்டு அந்த கிணத்து முன்னாடி போய் அதே மந்திரத்தை சொல்லணும். இப்படி பண்ணா அவங்க சரியாயிருவாங்க. சாரி, நீ கவலைப்படாத, நான் எல்லாரையும் சரியாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூனையோர ஒரு முடிய எடுத்துக்குது. அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் காட்டுல கல்லா மாறின எல்லா ஜந்துகளோட உடல்ல இருந்து ஒரு ஒரு முடிய எடுத்துக்கிட்டு அது அங்க இருக்க இன்னொரு மாயா கிணறு கிட்ட போகுது. அப்ப ஒரே வாட்டி எல்லா ஜந்துகளோட முடியும் அது கிணறுக்குள்ள போடுது. அப்புறம் அது பூனை கிட்ட வருது. கிணறே கிணறே, உன்னோட மந்திரத்தை காட்டு அப்படின்னு சொன்ன உடனே பூனை அழகா மாறிடுது. அடேங்கப்பா, நான் சரி ஆயிட்டேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. சரி, என்னோட காட்டுக்கு நான் போறேன். அப்புறம் அது காட்டுக்கு போய் எல்லா ஜந்துகளுக்கும் முன்னாடி நின்னுக்கிட்டு கிணறே கிணறே, உன்னோட மந்திரத்தை காட்டு அப்படி சொன்ன உடனே ராமு, யானை, ஷேர்கான், கரடி எல்லாரும் மாறிடுறாங்க. நீங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க, நான் எப்பவுமே இந்த தப்ப பண்ணவே மாட்டேன். அதை கேட்டு எல்லா ஜந்துகளும் ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. அப்புறம் சிங்கி அதை ஹக் பண்ணிக்கிறாங்க. அன்னிலிருந்து மிங்கு அது தப்ப தெரிஞ்சுக்கிட்டு அது நல்லா இருக்க ஆரம்பிக்குது. அப்புறம் ஜந்துகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கு.